ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆவணி மாதம் வளர்பிறை அஷ்டமி என்னைக்கு வருது அப்படிங்கிறதையும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அஷ்டமி என்று நம்ம அஷ்டலட்சுமி வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. எதற்காக நம்ம அஷ்டலட்சுமி அன்னைக்கு பைரவருக்கு உரிய நாள் தானே, எதற்காக நம்ம அஷ்டலட்சுமி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு, அஷ்டமி என்று தான் பைரவரிடம் அஷ்டலட்சுமியும் வந்து சக்தி வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வந்து அஷ்டமி என்று நம்ம அஷ்டலட்சுமி வழிபாடும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. பைரவரையும் வழிபாடு செய்யணும், அஷ்டலட்சுமியும் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. பிறை அஷ்டமி என்னைக்கு வருது அப்படின்னா, ஆவணி மாதம் 18ஆம் தேதியும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி, அதாவது 3/9/2022 சனிக்கிழமை அன்று தான் நமக்கு வந்து வளர்பிறை அஷ்டமி வருது. வளர்பிறை அஷ்டமி திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். திதி நேரம் வந்து காலை, அதாவது சனிக்கிழமை காலை 10:14 இருந்து மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை 8 மணி வரை இருக்குது. காலை 8 மணி வரையும் இதுதான் திதி நேரம். திதி நேரத்துக்குள்ளே தான் நம்ம பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பு அஷ்டமி பூஜை. அன்றைய வந்து ராகு காலம் வந்து 9 மணிலிருந்து 10:30 வரை இருக்குது. நம்ம பைரவரை வழிபாடு செய்யும்போது, இப்போ கோவில் போயிட்டு வழிபாடு செய்கிறவங்க வந்து பூசணிக்காய் தீபம் ஏற்றுவங்க வந்து ராகு கால நேரத்தில் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அஷ்டலட்சுமி வந்து எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் வீட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்யலாம், இல்லைன்னா ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்யலாம். நமக்கு வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும், அஷ்டலட்சுமி படம் இருக்கிறவங்க அஷ்டலட்சுமி படம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தயார் படம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம சந்தன குங்குமம் மஞ்சள் எல்லாம் வைத்து விட்டு வாசனை மலர்கள் மல்லிகைப்பூ அல்லது செவ்வரளிப்பூ சாத்திக்கலாம். சாத்தி விட்டு நம்ம 8 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து விட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சித்திரி அல்லது தாமரத்தண்டு திரி கிடச்சா அதை வச்சு நம்ம தீபம் ஏற்றிக்கலாம். ஏற்றி விட்டு நம்ம வந்து அஷ்டலட்சுமி மனதார வேண்டிக்கோங்க, பைரவரே மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நம்ம வந்து நம்ம செல்வம் நிலை உயரணும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு நம்ம வந்து நைவேத்தியமாக பால் பழம் எதாவது வச்சுக்கலாம், இல்லைன்னா தயிர் சாதம் இந்த மாதிரி கூட வச்சுக்கொள்ளலாம், வடை பண்ணிக்கலாம். நம்ம சிம்பிளாக இல்லைன்னா கல்கண்டு அவள் கூட வச்சுக்கலாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக சுவாமிக்கு படிச்சுட்டு அந்த நைவேத்தியம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இப்படி வழிபாடு வளர்ப்பிறை என்று வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அஷ்டலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சா மட்டுமே நம்ம வீட்டில் வந்து வறுமை நிலை இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு. கோவிலையும் போயிட்டு நீங்கள் 8 அகல் விளக்கு ஏற்றி வைத்து நம்ம பைரவருக்கு முன்னாடி சன்னதியில் நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். மனதார வேண்டிக்கிட்டு வந்தாலே போதும், நமக்கு வேண்டுதல் எல்லாம் அனைத்துமே நிறைவேறும். பைரவருக்காக நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பூசணிக்காய் தீபம் வந்து பைரவருக்கு உகந்த தீபமாக இருக்குது. பூசணிக்காய் தீபம் ஏற்றலாம், இல்லை தேங்காய் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் அகல் விளக்கால் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரியால் நம்ம விளக்கிட்டு வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். பூசணிக்காய் தீபம் நம்ம எப்படி ஏற்றணும் அப்படிங்கன்னா, கோவிலில் போயிட்டு நம்ம வந்து ராகு கால நேரத்தில் ஏற்றணும். ராகு காலம் வந்து 9 மணிலிருந்து 10:30 வரை இருக்குது. அஷ்டமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 10:14 நமக்கு ஆரம்பிக்குது. அதனால் வந்து நம்ம ராகு கால நேரத்தில் பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் வந்து பைரவருக்கு வந்து சிறப்பாக பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் போய் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இல்லைன்னா அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வழிபாடு செய்யலாம். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, வெண்பூசணின்னு வெளியே கடலை வைக்கும், அதை இரண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிடுங்க. நீக்கிட்டு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிளகு தீபமாக இதில் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெறும் பஞ்சுத்திரியால் மட்டும் போட்டுக்கலாம். மிளகு தீபம் ஏற்றணும்னா சிவப்பு துணி எடுத்துக்கோங்க. அதில் 21 மிளகு, 16 மிளகு, இல்லைன்னா 9 மிளகு அப்படி வச்சு நம்ம ஒரு மூட்டை மாதிரி கட்டி அது நல்லெண்ணெயில் ஊற வச்சு அதில் வந்து நம்ம விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா பூசணிக்காயில் அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த விதையை நீக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியால் விளக்கேற்றி நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியால் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். நமக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுக்கலாம். நம்மளுடைய வேண்டுதல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பைரவர்கிட்ட உண்மையாக நம்ம பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா கட்டாயமாக நம்ம வேண்டுதல் நிறைவேறும். அன்றைய நாள் வந்து பைரவருக்கு கட்டாயமாக செவ்வரளி மலர் வாங்கி கொடுங்க. பைரவருக்கு மிக உகந்த நிறம் வந்து செவ்வரளி மலர், செவ்வப்பு நிறம். அதனால் வந்து செவ்வரளி மலர் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு. நம்ம பைரவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணும்போது நம்ம வந்து பால், தயிர், பன்னீர், அபிஷேக பொடி வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். பைரவர் வந்து நம்மளுடைய தலைவிதியை மாற்றக்கூடியவர். நம்ம கால பைரவரும் வழிபாடு செய்யலாம், ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரும் வழிபாடு செய்யலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த பைரவர் இருக்காங்களோ அவங்கள போய் நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. மாதத்திற்கு வந்து இருமுறை அஷ்டமி வரும். வளர்பிறை அஷ்டமி ஒன்று, தேய்பிறை அஷ்டமி ஒன்று.
நம்ம பொதுவாகவே எல்லாருமே தேய்பிரி அஷ்டமி தான் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஏன்னா தேய்பிரி அஷ்டமிங்கிறது வந்து நமக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் துன்பங்கள் போகிறதுக்கும் நமக்கு வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனை தீர்வதற்காக தேய்பிரி அஷ்டமி வந்து நம்ம வந்து வழிபாடு ரொம்ப செய்வோம். ஆனால் வளர்பிரி அஷ்டமிங்கிறது நம்ம வந்து தொழில் நல்லா ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து வளர்ப்பிறைங்கிறது நம்ம வளர்ந்துக்கிட்டே போகிறோம், அதனால் செல்வம் நிலை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம பைரவரையும் அஷ்டலட்சுமியும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம், சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம். வளர்ப்பிறை அஷ்டமி நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், நம்ம வந்து வழிபாட்டுக்கு மிக உகந்த நாளாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.